ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராங்கி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா மெயின் லீட் பண்ணியிருக்காங்க, எம் சரணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயும் எப்போதும் இவன் வேற மாதிரி அந்த மாதிரி ரெண்டு ஹிட் படங்களை கொடுத்த ஒரு டேரக்டர். ஸோ இந்த படத்துக்கு ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதா செய்திருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருக்காங்க ஒரு ப்ரைவேட் சேனலில். ஸோ சின்ன சின்ன கேஸஸ், சென்சேஷனான கேசஸ்லாம் தேடிட்டு இருக்க ஒரு பர்சன் அவங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அண்ணன் பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வருது, ஒரு ஃபேக் ஐடி பிரச்சனை. ஸோ அவங்க அண்ணன் பொண்ணோட ஃபோட்டோவை வச்சு அவங்க அண்ணன் பொண்ணோட ஃப்ரெண்டு, அவங்க கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃபேக் ஐடி வச்சு ஒரு சம்பவம் பண்ணுறா. அது த்ரிஷாவுக்கு தெரிய வருது, கூப்பிட்டு வார்ன் பண்ணி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அந்த ஃபேக் ஐடியை எடுத்து இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறையா அதை வச்சு பார்க்குறாங்க, என்னென்ன ஃபேக் ஐடியில் என்னென்ன சோஷியல் மீடியாவில் என்ன மெசேஜஸ் வருது, கேர்ள்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது மெசேஜஸ் அந்த மாதிரி அப்படின்னு அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு புது மெசேஜ் ஒன்று வருது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் கிட்டேருந்து வருது. ஸோ இந்த டெரரிஸ்ட்டுக்கும் இந்த மெசேஜுக்கும் என்ன சம்மந்தம் இந்த ஃபேக் ஐடிக்கும் அப்படின்னு அவங்க ஆராய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது போக போக அது ஒரு சில விளைவுகளை கொண்டு போகுது. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு கதை. ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டாக இருந்தது. ஸ்டார்டிங் பார்க்கும்போது அது பழைய கதை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் 15-20 minutes அப்படி தான் போவோம், கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு மாதிரி. அப்புறம் நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிச்சது கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக தான் இருந்தது. மெயினாக அதில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரிஷா அவங்களோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்தது படத்து. உண்மையில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் பண்ணுறாங்க, ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் சீன்ஸ்லலாம், அதெல்லாம் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ரொம்ப ஒரு நேச்சரான ஒரு ஆக்டிங், ஒரு லீடு ஆக்சுவலாக இவங்க தான் இந்த படத்தில் ஹீரோ கிடையாது, இவங்க தான் ஒரு மெயின் லீடுன்றதுனால நல்ல ஓரளவு அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்தது படத்தில். இன்னும் அப்படியே ஒரு எங்கே தான் இருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து அனஸ்வரா ராஜன் அவங்க அந்த சின்ன பொண்ணு, அவங்க வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ரோல் ஆக்சுவலாக அவங்க, அவங்க வந்து த்ரிஷாவோட அண்ணன் பொண்ணாக ரோல் பண்ணியிருக்காங்க படத்துலேயும். அவங்க ரொம்ப முக்கியமான கேரக்டர், ரொம்ப ஒரு நல்ல ரோல், மெச்சூரான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெரரிஸ்ட் கேரக்டரில் ஒரு பையன் ஒரு மன் இருக்காரு, அவர் பேர் தெரியல ஆக்சுவலாக. அவர் வந்து ஒரு டெரரிஸ்ட் கேரக்டர்ல பண்ணிருக்காரு, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங். ஒரு மூவி ஃபுல்லா அவர் பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் பண்றது, சாட் பண்றது, அது மட்டும் தான் அவரோட கேரக்டரா இருக்கு. படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அவரு அந்த மாதிரி தான், பெருசா அவருக்கான டைலாக் டெலிவரிஸ் கிடையாது. அவர் லாங்குவேஜ்ல பேசுறாரு, சவுத் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ்ல. அதனால பாத்தீங்கன்னா வந்து அவர் கண்ணே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவங்க பண்ற அந்த சாட்ல அதுல தான் இருக்கு. அவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்க ஒரு சின்ன பையன் தான், ரொம்ப நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங், நல்ல முக்கியமான கேரக்டர் அவரும் படத்துல, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜான் மகேந்திரன் அவர் இதில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்காரு, ஒரு ரகர்டு போலீஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் தான் வராது, ஒரு 15 நிமிஷம் தான் மொத்தமாக வராது மூவியில். அவர் ரோலுமே ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிமிட்டடான ஒரு கேரக்டர்ஸ் தான், நிறைய நியூ ஃபேஸஸும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் மெயினாக வந்து ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் வச்சு படம் மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இந்த ஃபேக் ஐடி, அதை வச்சு தான் கதை அப்படியே மூவ் ஆகுது. ஆக்சுவலாக அது வந்து அவர் சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குன்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு டெட் ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளே, கதை நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, இன்னும் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கலாம். பட் கதையில் அதுக்கு மேலே ஒரு ஸ்டஃப் இல்லையான்னு அவர் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த கதையை வச்சுமே இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே எழுதி ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்கலாம். அது ரொம்ப அப்படியே ரொம்ப ஒரு டல்லாக ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகும், நிறைய ஒரு கன்வர்சேஷன்ஸோட தான் போயிட்டுருக்கோம். அதுவும் ஃபேஸ்புக் சாட் தான், ரெண்டு பேரும் சாட் பண்ணிட்டு இருக்கிறது தான் போயிட்டு இருக்கோம். இப்போ த்ரிஷா எடுத்து சாட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சூழ்நிலைங்களை பார்த்தீங்கன்னா வந்து அவர் அந்த தீவிரவாதி அங்கேருந்து அவர் மெசேஜ் பண்ணுறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தீவிரவாதின்றது நாங்கள் தீவிரமாக நிறையா நல்ல விஷயங்களை பேசுனால்தான் எங்களை தீவிரவாதிங்கன்றாங்க, எங்கள் உண்மையை கேட்க தீவிரமாக எங்கள் உண்மையை கேட்கறதுனால தான் எங்களை தீவிரவாதின்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் தீவிரவாதத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில தீவிரவாதிகளும் உண்மையில வந்து நல்லவங்களாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு சூழ்நிலையால் தான் இப்படி ஆறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் சொல்ல வராரு. அது நல்லா இருந்தது. உண்மையாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த த்ரிஷா அந்த பையனோட ஆக்டிங் நல்லா சூப்பராக இருந்தது. எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல அந்த பையனை ஷூட்டிங்க்கு, பட் ரொம்ப பக்கமான ஒரு கேஸ்டிங் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் எனக்கு இது கொஞ்சம் புதுசாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெரரிஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கான ஒரு லவ் ஸ்டோரின்ற மாதிரி. ஆக்சுவலாக அது ஒரு ஒன் சைட் லவ் தான், அது ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்து லவ் பண்ணுறது தான். பட் ஆனால் கொஞ்சம் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதில். ஸோ த்ரிஷாவுக்கும் அந்த பையனுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது அப்படின்றது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாவம் சின்ன பையன், ஒரு நல்ல ஒரு சொசைட்டிக்காக நல்லா வாழ வேண்டிய ஒரு பையன், பட் ஆனால் ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலையாக இப்படி ஆகிட்டேன்னு அவங்களுக்கு ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீல். அந்த பையனை காப்பாற்றலாம் அவங்க ட்ரை பண்ணுறாங்க சில சீன்ஸில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான் இது. பட் பெருசாக சொல்லப்போனது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல தான் சொல்லுவேன், ரொம்ப ஒரு டெட் ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே அதையே போட்டு அழைச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கான்வர்சேஷன்ஸ்லேயே போகும், சில கான்வர்சேஷன்ஸ் நமக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் சில படங்களில்.
இதுல பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்லணும்னா, நீங்க லவ் டுடே எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் நிறைய கான்வர்சேஷன் சீன்ஸ் தான், அது நல்லா ஃபன்னா ஜாலியா இருக்கும். சோ இது வந்து ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர்ஸ் கதை எடுத்திருக்காங்க, பட் இது வந்து ரொம்ப கான்வர்சேஷன்ல கொண்டு போனா ஆடியன்ஸுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ரேசியான ஒரு ஸ்கிரீன் பிளே போனோம், இல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கிரீன் பிளேவாவது போனோம், ஓரளவு ஸ்பீடு ரொம்ப ஒரு டெட் ஸ்லோவா போயிட்டு இந்த கதைக்கு இது இந்த அளவுக்கு ஸ்லோவா போகணும் அவசியம் இல்லை, போனா இதுக்கு மேலே யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. ரொம்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கதை, கொஞ்சம் நல்லா சூப்பராக எடுத்துக்க வேண்டிய படம் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் தான் வேற ஸ்டோரினாங்க, ஒரு நல்ல ஸ்டோரி. பட் சரவணன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சொதப்பிட்டார், மேக்கிங்ல தான் சொதப்பிட்டாருன்னு சொல்லுவேன். கொஞ்சம் ஓரளவு அந்த ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, த்ரிஷா சீன் அது மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கால அவர் காட்டின அந்த லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நல்ல லைவ் லொக்கேஷன்ஸ்ல தான் எடுத்திருக்காங்க, அது நல்லா இருந்தது படத்துல. அதை தவிர எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசா வந்து எதுவும் தோணலை இந்த படத்துல வந்து, அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவுமே இல்லைன்னு சொல்லுவேன். கதை இன்ட்ரெஸ்டிங்கான கதை, பட் படம் மூவ் ஆகுறது நமக்கு ஒரு டல்லா தான் மூவ் ஆகுது. ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 10 வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் இது. ரொம்ப மொக்க படம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு நல்ல படம்னு சொல்ல முடியாது, அப்படின்ற மாதிரி ஒரு ஆவரேஜ் கேட்டகரி தான் இந்த படம் இது. கண்டிப்பான அது வந்து ஒரு ஒன் டைம் பார்க்குற அளவுக்கு ஒரு ஒர்த்து தான் அது. பட் ஆனால் வந்து தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தானு எனக்கு தெரியல, ஒரு ஓடிடி மெடிக்கலாகவே வந்திருக்கலாம். ஸோ த்ரிஷா மெயின் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அந்த படத்தை வந்து தேட்டரில் போட்டிருக்காங்க. அதுவும் நான் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 5 அப்புறம் தான் பார்த்தேன். நிறைய ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்ததுக்கு அப்புறமும் நான் பார்த்து சரி என்ன தான் அந்த படத்தில் இருக்குது பார்ப்போன்றது. பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மூவியாக போயிடுச்சு இந்த படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.